எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்திய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து 10 பிங் லேக்ஸ் இருக்குது. அந்த 10 பிங் லேக்ஸில் வந்து ஒரு பிங் லேக்கான பும்புங்கா லேக்னு சொல்லப்படுற ஒரு பிங் லேக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த லேக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேக் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் அடிலைட் சிட்டியிலேருந்து வடக்கு பக்கத்தில் வந்து 120 கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து அடிலைட் சிட்டியிலேருந்து ஒரு 1.5 hours வந்து கார் எடுத்துக்கொண்டு டிரைவ் பண்ணிக்கொண்டு வந்தாங்க. இந்த லேக்கு தான் இன்றைய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது வந்து முதல் தரம் எங்கள் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க போகலாம். இந்த ஹைவேக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஒகஸ்டா ஹைவேன்றதான் இந்த ஹைவேக்கு பேர். நாங்கள் வந்து அங்காள் பக்கத்துலேருந்து வந்து நாங்கள் வந்து அடிலைட்லேருந்து அங்காள் பக்கத்தாலேருந்து வந்து நாங்கள் இதில் பாருங்கள், இதில் வந்து பக்கத்தில் போட் போட்டிருக்காங்க பாருங்கள், லேக் பும்புங்காண்டு. நல்ல ஃபனியான பேருண்டு. அதில் வந்து பாருங்கள், இன்டர்பிரிட்டிவ் ட்ரெயிலுன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ அந்த குளம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளம் வந்து அங்கே இருக்குது. நாங்கள் இப்போ இறங்கி கிட்ட போக போகிறோம். வாங்க போகலாம். இதில் பாருங்க, இந்த மேப்பில் வந்து இந்த லேக் பும்புங்கா லேக்குன்றதை வந்து காட்டியிருக்கிறாங்க பாருங்க. அதில் பிங்க் கலரில் காட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து பச்சை கலரில் ரவுண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதான் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம். அதே மாதிரி அந்த பச்சை கலரில் ரவுண்ட் போட்டால் தான் இதில் வந்து பெருசாக காட்டியிருக்கிறாங்க பாருங்க. இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடங்களும் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து குறித்து காட்டியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், பிங்க் கலரில் வந்து இந்த குளத்தை காட்டியிருக்காங்க. லேக் பும்புங்கா பும்புங்கா பும்புங்கா. இப்போ நாங்கள் தொடர்ந்து போவோம். தொடர்ந்து போய் நாங்கள் இப்போ வந்து இந்த குளத்தை வந்து பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி பிங்க் கலரில் இருக்குதா, இல்லை இவங்க வந்து சும்மா எங்களை வச்சு பம்மாத்துறாங்களான்ற விஷயத்தை தான் நாங்கள் போய் ஆராய போகிறோம். வாங்க நண்பர்களே போகலாம். இப்போ வந்து பின்னேரம் 5:30 கிட்ட ஆச்சுது. இப்போ வந்து விண்டர் சீசன்ன்றதால வந்து எங்களுக்கு வந்து வெள்ளனை வந்து சூரியன் மறைஞ்சிடும். அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வெள்ளனையை கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க இங்கே. அவ்வளோ பெரிய சனம் இல்லை, ஒரு 4-5 கூட்டம்தான் வந்திருக்கு. இதுலேயும் ஒரு போட் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த குளம் வந்து வெயில் காலத்தில் வந்து முழுமையாக வத்திடுமா. அதோடு வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், 1860களில் வந்து அந்த கூட்டமாக போகிற எருமையால் வந்து இந்த இடத்துக்கால வந்து அவங்க வந்து குறுக்கு பாதையால் போவாங்களாம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் இரவு போயிக்க வந்து ஒரு அந்த எரும மாடுகள் மேய்க்கிறவர் வந்து இந்த பாதைகளால் போகமாட்டு வலிக்கிட்டு அவற்ற எரும மாடுகள் கொஞ்சம் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்து புதஞ்சு போட்டுதான். பொக்கன்னு சொல்கிற வந்து சதுப்பு நிலம், அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள வந்து அந்த இதுக்குள்ள வந்து புதஞ்சிட்டு தான். ஆனால் அவர் ஹெல்ப்பு கோடியும் வந்து அவர் கிடைக்க இல்லையா. இதில் வேறுங்க போட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து மாடல் ஷூட்டுகள் மற்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டுகள் அதுகள் இதுகளெல்லாம் செய்கிறவங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தகுந்த இடம் தான் இந்த இடம். பார்க்கவும் நல்ல வடிவாயே இருக்கும். நாங்கள் இப்போ சூரியன் மறைகிற நேரத்தில் வர வந்திருக்கிறதால இன்னும் வடிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பாபம், லெட்ஸ் கோ அண்ட் சி. அதில் எங்களுக்கு முன்னுக்கு வந்து போட்டில் வந்து ஒரு இம்பரேட்டிவ் ட்ரெயில்ன்னு ஒன்று போட்டிருந்தவங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நடைபாதை. இதில் பார்த்தீங்கன்னா நடைபாதை வந்து இந்த லேக்குக்கு பக்கத்தாலேயே போகுது. இதில் ஆக்கள் எல்லாம் போய் வராங்க. அதில் விருப்பமான ஆக்கள் வந்து அதில் போய் நடக்கலாம். அப்படியே பாருங்கள், இங்கால இருக்கிறதாம் வந்து இந்த பிங்க் லேக். இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று முன்னுக்கு வச்சுக்கிறாங்க. லேக் பும்புங்கான்னு போட்டு பிங்க் கலர்லேயே வந்து சுத்தாரை வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். வடியாக இருக்குது.
இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த குளத்துக்கு உள்ளுக்கு போக போகிறோம். பாருங்கள், அங்கே வந்து ஆட்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளுக்க போய் வந்து இந்த கிட்ட வந்து போய் தண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போமா. வாங்க போகலாம். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஆட்கள் இதுலேயே நின்று ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட 10 பிங்க் லேக்குகள் இருக்குது. அதிலே ஒன்றான பூம்புங்கா லேக்ன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான பிங்க் லேக்குகள் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை பெறுறதுக்கான காரணமாக வந்து கெரோட்டினோய்டுன்னு சொல்லப்படுற பிக்மென்ட், அதாவது வந்து நிறமி அல்லது நிறச்சாயத்தை தான் வந்து காரணமாக சொல்கிறாங்க. அந்த கெரோட்டினோய்டுன்னு சொல்லப்படுற பிக்மென்ட் வந்து ரெண்டு காரணத்தால் வந்து உருவாகுது. ஒன்று வந்து டனல்லியலா செலினான்னு சொல்லப்படுற உப்பு செறிவு அதிகமாக இருக்கிற அல்கேன்னு சொல்லப்படுற பாசியாலேயும் உருவாகுது. அதே மாதிரி வந்து சில நுண்ணங்கியல் பாக்டீரியாவில் இருந்து அதுகளில் உடற்கலன்கள்லேயும் இருந்து உருவாகுது. இந்த பாக்டீரியாவும் இந்த பாசியும் வந்து ஒன்றாக இணையக்க வந்து இந்த கெரட்டினோய்டுன்னு சொல்லப்படுற பிக்மென்ட் வந்து உருவாகி அதன் காரணமாக வந்து இந்த பிங்க் லேக்குகள் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை பெறுது. அதைத்தான் பிரதானமான காரணமாக வந்து பல இடங்களில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்த விஷயம், இந்த மாதிரியான பிங்க் லேக்குகள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து ஒரே மாதிரியான நிறத்தை கொண்டிருக்காது. சில காலநிலைகள் மாற்றத்தால் வந்து இந்த பிங்க் லேக்குகள் வந்து வேறு வேறான நிறச்சரிவுகளில் இருக்கலாம். அதோட வந்து மழை காலங்களில் வந்து இந்த பிங்க் லேக்குண்ட உப்பு சரிவு குறைகிறதால வந்து இந்த பிங்க் லேக்குகளின் இளஞ்சிவப்பு நிறம் வந்து இன்னும் வந்து குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பிங்க் லேக்குகள் வந்து பல மாதிரியான காலநிலை மாற்றத்துக்கு உட்பட்டு அதுகளின் நிறங்கள் வந்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், சூரியன் மறைஞ்சு கொண்டு வாரார். நாங்களும் வந்து இந்த பிங்க் லேக்குக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க, தண்ணி நின்று அடையாளம் எல்லாம் தெரியுது. இப்போ வந்து தண்ணி வந்து இந்த லெவலுக்கு வந்து இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விண்டர் காலம், விண்டர் காலம் தொடங்கிட்டு அதால் வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து உறைய வலிக்கிட்டுது. தண்ணி உறைய வலிக்கிட்டதால் வந்து அது வந்து எங்களுக்கு வந்து வடிவாக தெரியுது இல்லை. தண்ணி வந்து அப்படியே உறைஞ்சி அந்த தண்ணி நின்று அடையாளம் தான் எங்களுக்கு தெரியுது. பாருங்க, சரிங்களா, இந்த மண்ணே வந்து நல்ல பிங்களில் தான் இருக்குது. உப்பு கட்டி மாதிரி இருக்குது. பாருங்க, உப்பு கட்டி மாதிரி உளுத்துறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு ஆள் வந்து ஹார்ட்டுன்ற படம் போட்டு அதில் வந்து ஜீசஸ் எழுதி இருக்கிறார். நல்ல பக்தி பூர்வமான ஆள் போல் இருக்குது. அவர் வந்து ஹார்ட்டுண்ட படம் போது ஜீசஸ் எழுதிட்டு போயிருக்கிறார். நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னா, அதில் பாருங்க, தூரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பாம்புண்ட சிலை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. நாங்கள் அங்கே தான் போகிறோம். இதில் பாருங்க, இதான் வந்து தூரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாம்பு சிலை. அவங்க வந்து இந்த குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு பாம்பு மாதிரி உருவம் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கடற்பாம்பு மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க. அந்த பாம்புண்ட உடலை பார்த்தீங்கன்னா அதில் வந்து செட்டியல் மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு கடல் பாம்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா நிலத்தை, பார்த்தீங்களா அவ்வளோ பிங்க் கலரில் இருக்காண்டு. இதுதான் பிங்க் லேக். இப்போ பாருங்க, இப்போ வந்து எங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த மலைகளால் வந்து மறைஞ்சு ஒன்று வந்துட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கால வந்து அப்படியே வந்து மலையில் வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த சுழற் காத்தாடிகள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து கரண்ட் எடுக்கிற காதுகள் வச்சுக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே இங்கால் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து நாங்கள் வந்து இந்த பிங்க் லேக்கில் வந்து தண்ணி இருக்கிற பகுதியை நோக்கி வந்து நடந்து கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது.
இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது பாருங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி அதெல்லாம் இருக்கு. இது வந்து தண்ணி தண்ணி இருக்குது அப்படின்னா தெரியும் தண்ணி தண்ணி. இப்போ இதில் பார்த்தீங்கண்டா இந்த குளத்தில் வந்து இந்த நீரில் வளர்கிற தாவரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதுகள் எல்லாம் வந்து காஞ்சி போன தாவரங்கள். இந்த இடத்துல வந்து இதுகள் எல்லாம் வந்து ஒரு படர்ந்து போய் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து இதை மாதிரியான தாவரங்கள் தான் வளருதுன்னு நினைக்கிறேன். என்ன தாவரம்னு பேர் தெரியல, நான் இதை வந்து பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இதுகள் தான் வந்து இந்த இடத்துல வளர்கிற தாவரங்கள் பாருங்க. ஒரு தும்பு மாதிரியான தாவரம். இந்த குளத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த தாவரங்கள் இருக்குது. எல்லா இடமுமே வந்து இதுகள் வந்து இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து நிறைய தாவரங்கள் வந்து அப்படியே வந்து நிலத்தில் வந்து புதஞ்சிருக்கிற வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த லேஞ்சியை வச்சு நாங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து உறிஞ்சி எடுக்க பண்ணி புளிஞ்சு வாங்க போகிறோம். இது வந்து பிங்க் கலரில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டர் காலம், அதால் வந்து இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து தண்ணியில் நிறைய வந்து இதண்டு போட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டுது, உறைஞ்சிட்டுது. அதால் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மேற்பரப்பு வந்து இப்படி தெரியுது. நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை வந்து நாங்கள் வந்து லேஞ்சியால் வந்து எடுத்து புளிஞ்சு பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. யூடியூபுக்காக தன் லேஞ்சியை அர்ப்பணித்தான் மகளிர் என்று வரலாறு உள்ள வரும் பாருங்க. தண்ணி வந்து இது ஃபுல்லாக எடுபட்டுட்டு புளிஞ்சா இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெள்ளை கலரில் தான் இருக்குது. வெள்ளை கலர் மீன் தண்ணி வந்து கலர் இல்லை, தண்ணி வந்து கலர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த மேற்பரப்பு வந்து இது வந்து இந்த இடம் வந்து பிங்க் கலரில் இருக்குது, அதான் விஷயம். இந்த இடம் பிங்க் கலரில் இருக்குது, இந்த குளத்தின் அடி வந்து பிங்க் கலரில் இருக்குது, மண் பிங்க் கலரில் இருக்குது. அதால் தான் இது வந்து பிங்க் கலர்னு சொல்லப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தண்ணிக்கு வந்து என்ன மாதிரியான சுவை இருக்குன்னு பார்த்தோம்டா, ஒரு உப்புத்தன்மை ஒன்று இருக்குது இந்த தண்ணியில் வந்து. இது என்ன தான் குளமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கடல் தண்ணி மாதிரி இந்த தண்ணியில் வந்து ஒரு உப்புத்தன்மை ஒன்று இருக்குது. உப்புத்தன்மை ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்களால் வந்து இந்த மண்ணை வந்து கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் மாதிரி தான் இருக்குது, பிங்க் கலர் உப்பு இருக்குது தெரியும் தானே, அதே மாதிரி தான் இருக்குது. அதோடு வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி தன்மையும் இருக்குது. இப்படி எங்களுக்கு கிண்டை கிண்டை வந்து தண்ணி தன்மை வந்து கூடவே இருக்குது பாருங்க. எங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குதுங்க, கிண்டை கிண்டை வந்து தண்ணி தன்மை தெரியுது. இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்குது. இப்போ இப்போ நான் வந்து இங்கே சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு விரைகே வந்து இந்த பிங்க் லேக் வந்து கட்டாயம் பார்க்கணுமெண்டு தான் வந்து நான். அதால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த பிங்க் லேக்கையும் வந்து பார்த்துட்டோம். இந்த பிங்க் லேக் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்ற காரணம் வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மற்றது வந்து இந்த பிங்க் லேக்கில் வந்து இப்போ வந்து விண்டர் சீசன்ன்ற படியாக வந்து அவ்வளோக்கு வந்து தண்ணி இல்லை, அதிகப்படியான தண்ணி எல்லாம் வந்து உறைஞ்சிட்டுது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்குது. இனி வந்து இப்போ வந்து சமர் வந்து வேண்டாம், அல்லது வந்து விண்டர் காலம் முடியவிட்டு வந்து தண்ணி மட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சரி, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணக்கூடிய எல்லாம் பண்ணி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.